அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷேர் ட்ரே சேனல். நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ காலையில இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்டெக் அப்படின்ற கம்பெனியை நான் வந்து மெம்பருக்காக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து என்டையர் டார்கெட் அச்சீவ்டு, சரிங்களா? அது என்னன்றதை இப்ப பாத்துருவோம். ஸோ அப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை போஸ்ட் பண்ணியிருந்தா பாத்துக்கோங்க. இனிமேட்டு ஒரு விஷயம் சொல்றேன், மெம்பர்ஸ் எல்லாம் தயவுசெய்து யூடியூப் கம்யூனிட்டி டேப்பை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு இதுல வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் வந்து மெம்பருக்காக மட்டும் தான் நீங்க வந்து போடுறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து மெம்பரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கம்யூனிட்டி டேப்ல மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதுல உங்களுக்கு அப்டேஷன் ரெகுலரா செக், இதையும் ஃபாலோ பண்ணுங்க, அதையும் ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் அப்டேஷன் கிடைக்கும். இன்னைக்கு சொன்ன மாதிரியே பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா 18465 லெவல தாண்டிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் மேல போறதுக்கு அறிகுறி தெரியுது. ஸோ அதனால நம்ம வந்து நிப்டி அனலைசிஸ், பேங்க் நிப்டி அனலைசிஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு அனலைஸ் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு போடுறேன், அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுறது பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் நாளைக்கு பார்த்துட்டு போடலாம். ஸோ இப்போதைக்கு சில ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு, சில ஸ்டாக்ஸ் நம்பர் நண்பர் சப்ஸ்கிரைப் நம்பர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு பாத்துருவோம் நண்பர்லே. சரி வாங்க, நம்ம டைரக்ட் அனாலிசிஸ்ல போவோம். ஸோ பாத்தீங்கன்னா அப்டெக் அப்படின்ற கம்பெனியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், 5 நாளைக்கு, 5 நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 483. இப்ப பாத்தீங்கன்னா 531, 560, 593. என்னுடைய டார்கெட் 593 இல்லையா, கிட்டத்தட்ட 563 தாண்டிட்டு 558, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு டார்கெட் லெவல் அங்கிருந்து இறங்கிருச்சு. நீங்க இங்கேயே புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷம், ஏன்னா இதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி ஏற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க இங்கேயே புக் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம், அதாவது 582 வந்திருக்கு, ஒரு 8 பாயிண்ட்க்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்திருக்கும். பார்க்கலாம், சப்போஸ் நாளைக்கு வந்து மண்டே வந்து இதுக்கு கீழே, அதாவது 557 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா காலையிலேயே புக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இறக்கம் தான் நடக்கும், இறங்கி ஒரு ஏறும், அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதனால வந்த ப்ராஃபிட்டை விட்டுற வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன டார்கெட் கிட்ட போகும்போதே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இது இறங்க சொன்னா நீங்க புக் பண்ணிருக்கணும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், இந்த இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டாக்குக்கு போக வேண்டியதான். ஒரு ஸ்டாக்கு பின்னாடியே நம்ம உட்காந்துருக்க வேண்டாம், ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வெளியே போயிடணும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வேற என்ன ஸ்டாக் பார்க்கலாம்னா, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற ஸ்டாக் வந்து நண்பர் கேட்டிருக்காரு, அதை பார்த்துருவோம். ஸோ ஸ்டவ் கிராஃப்ட் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க 462.62 இல்லைனா 462 வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அதுக்கு கீழே போச்சுன்னா நீங்க எக்ஸிட் கொடுத்துருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் சொல்லியிருக்கிறது 525 வரைக்கும். ஸோ இங்க வரைக்கும் போகலாம், போகும் கண்டிப்பா, வெயிட் பண்ணுவோம். அப்படி போகலைன்னா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியே பண்ணுங்க, 462 ஸ்டாப் லாஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா இது பிரேக் அவுட்ல தான் இருக்கு, இன்னுமே கூட அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 525 போகும், இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தரா 555 போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணாதீங்க, 462 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டிடிவி பத்தி கேட்டிருக்காரு. என்டிடிவி இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா எப்ப ஏறும் எப்ப இறங்குன்னு சொல்ல முடியாதுங்க. என்டிடிவி அப்புறமா ஏடபிள்யூஎல், அதாவது அதானி வில்மாரு, எல்லாம் 5% இந்த மாதிரி அப்பர் சர்க்கிட் லிமிட்டு லோயர் சர்க்கிட் லிமிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடாதீங்க நண்பரு. ஏன்னா ஏறும் பாருங்க, இது வந்து ஒரு வால்யூமும் காட்ட மாட்டேங்குது, ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் என்னன்றது தெரியல. இப்படி இருக்கும் போது நம்ம அந்த ஸ்டாக்லாம் கை வைக்க கூடாது, இந்த மாதிரி ஏற்றத்துல வந்து நம்ப கூடாது. திடீர்னு இந்த எந்த இடத்துல விற்பாங்கன்னு தெரியாது, அப்போ பெரிய கேண்டிலா போட்டுச்சுன்னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்து இறங்கிடும், அப்போ உங்களால விற்கிறதுக்கு முடியாது. ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அது உங்களால விற்க முடியாது. பெரிய பெரிய இன்வெஸ்டர் டக்குன்னு அதை வித்துட்டு போயிடுவாங்க, நீங்க வந்து விற்கும் போது லாஸ்ல விற்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை இப்போதைக்கு தொடாதீங்க, புதுசா என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க. மேபி இது ஒரு லக்கில் வேணா இது மாதிரி மேல போயிட்டே இருக்கலாம், ஆனா ஒன்லி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எப்போ செல் ஆகும்னு தெரியாது. அப்படி செல் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் போடுறோம், அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வச்சது வந்து ஒரே நாள்ல இறங்குற மாதிரி ஆயிடும். அது மாதிரி இந்த மாதிரி 5% அப்பர் சர்க்கிட் லிமிட்ல
5% அப்பர் சர்க்கிட் லிமிட்ல முடியக்கூடிய ஸ்டாக்ஸ பை பண்ணாதீங்க. இது என்னுடைய வியூ மட்டும்தான், உங்களுடைய விருப்பம். இதுக்கப்புறமா அப்புறம் ஸ்பிக் கேட்டிருக்காங்க, ஸ்பிக் சவுத் அண்ட் பெட்ரோ கெமிக்கல். ஸ்பிக் வந்து திரும்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் 60 ரூபா நீங்க வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கணும். 60 ரூபா ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஸ்பிக்க ட்ரை பண்ணணும். 60 ரூபா ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 ரூபாய்க்கு மேல போனாதான் எடுக்கணும். இப்போதைக்கு அந்த லெவல் தாண்டாதான் எடுக்கணும். அப்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா 74 ரூபா அந்த லெவலுக்கு வரும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ரொம்ப நம்ம பிரைஸ் கம்மியா இருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கினோம்னா சில நேரங்கள்ல வந்து ஏறும், சில நேரங்கள்ல அப்படியே படுத்து கிடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க நல்ல ஸ்டாக்கை பார்த்துட்டு அதிகமான பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா என்ன, ஒரு 200 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்து நீங்க மூவ் பண்ணி மேல போறது நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அது சப்போர்ட் லெவல்ல வாங்கிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும், அட்லீஸ்ட் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா இங்க பை பண்ணீங்கன்னா இங்க விற்கலாம். அந்த மாதிரி வேணா நீங்க வாங்கலாமே தவிர, ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிரைஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது 50 60 ரூபா இருக்க மாதிரியான பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஏறுறது நாளாகும். அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது புரியல, அதாவது இது வந்து ஒரு 6 மாசம் ஆகும். இந்த இந்த 70 ரூபாயில இருந்து 90 ரூபா போறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், உடனே எல்லாம் போயிடாது. அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்க பை பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலாக நீங்க வேற ஒரு ஸ்டாக்கை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அதெல்லாம் அதிசயம், திடீர்னு எனக்காவது ஒன்று நடக்கும். அப்போ டிமாண்ட் வேணும், டிமாண்ட் வேணும்னா ஃபெர்டிலைசர் கம்பெனி இல்லையா இது, அப்போ டிமாண்ட் வந்து எப்போ இருக்கோ அப்பதான் ஏறும், அது வரைக்கும் ஏறாது. ஸோ பாருங்க, இது ஒரே கேண்டில 10 10 12 12 பாயிண்ட் ஏறும். இது வந்து எல்லா நாளும் நடக்காது, அபூர்வம். அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்க வந்து என்ன கேட்டா அவாய்ட் பண்றது நல்லது. இது வந்து ஒரு இன்வெஸ்டரா நீங்க யோசிச்சீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்க போறீங்கன்னா கரெக்டா சப்போர்ட் லெவல்ல வாங்கலாம். கம்மி பிரைஸ்ல வாங்கிட்டு அதிக பிரைஸ்ல விற்கிறத தப்பு கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு இதுவா இருந்தீங்கன்னா வேண்டாம். ஸோ இப்ப நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்கலாம். மெட் பிளஸ் வந்து நல்லா இருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. மெட் பிளஸ் பாருங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட், சூப்பரான பிரேக் அவுட் நடந்திருக்கு. 813 ரூபாயில க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது 854 ரூபா போகலாம். அடுத்த லெவல் வந்து 912 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மெட் பிளஸ் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்கு, 1 2 இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு தடங்கள் இந்த இடத்துல, இந்த இடத்துல கன்சாலிடேஷன். ஸோ இங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க கேப் அப்ல. இதுக்கு என்ன மீனிங்னா ஏதோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, மேபி இது இதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கலாம், வேற ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கலாம், அதனால இந்த ஸ்டாக் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கறேன். ஸோ சொல்ல முடியாது, மண்டே ஒரே நாள்ல கூட இங்க டார்கெட் அச்சீவ் ஆகலாம், இல்ல 2 3 நாள் ஆகலாம், இல்ல 1 வாரம் கூட ஆகலாம். ஸோ எவ்வளவு நாள் ஆகுன்றது நம்மளால சொல்ல முடியாது, ஆனா பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு இந்த ஸ்டாக் பார்க்க. சொல்ல இந்த ஸ்டாக் வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஜீல் ஜீல் பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸ்ல என்னால சரியா சில நேரங்கள்ல வந்து ரிப்ளை பண்ன முடியல நண்பர்களே, அந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க. சில டைம் வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்கனால அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அப்பப்போ வந்து என்னால கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும், கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியும், எல்லா நேரமும் பண்ண முடியாது. அது புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் இது என்னன்னா ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து ஏறுதுன்னு சொல்லலாம். பாருங்க, நல்ல ஒரு டபுள் பாட்டத்துல எடுத்து ஏறுது. ஸோ இது வந்து இதை பிரேக் அவுட் ஆனாதான் வாங்கணுமே தவிர, இப்ப டபுள் பாட்டம் எடுத்துருச்சு சொல்லிட்டு உடனே போய் பை பண்ணக்கூடாது. இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம், சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், 199 ரூபாய்க்கு மேல போனா மட்டும் பை பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். 219 ரூபா டார்கெட்டா வச்சுக்கோங்க. அடுத்த டார்கெட் இதை மூவ் ஆயிடுச்சு மேல பிரேக் அவுட் போட்டுச்சுன்னா 243 ரூபா வச்சுக்கோங்க. அப்புறம் 257 நீங்க வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. மூவாக மேல போக போக பிரேக் அவுட் கொடுத்ததுனா மட்டும் ஹோல்டு பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், பார்சியல புக் பண்ணிக்கிறது பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு ஆகும். அவ்வளவு பொறுமை இருக்கவங்க வெயிட் பண்ணலாம், எனக்கு பொறுமை இல்லாதவங்க இந்த ரிஜெக்ஷன்ல நீங்க எப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுமோ அப்பப்போ பண்ணிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேவா? சரி சரி, நாளைக்கு வந்து இந்த கிளாஸ் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி முடியலன்னு சொன்னாலும் எனக்கு வேற ஒரு வழி சொல்றேன், நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி இந்த நேம், ஏஜ், லொகேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன், ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணாம வெறும் ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு கேக்குறீங்க நண்பர்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரே நேம்ல நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து மெயில் அனுப்பும் போது மாத்தி அமிச்சிட்டோன்னா கஷ்டமா போயிடும். அதுக்காக தான் டீட்டெயில் கேட்கறது, தயவுசெய்து டீட்டெயில் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஆசைப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸ்விங் ட்ரேடிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு வேறு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்க, ரொம்ப கட்டாயம்லாம் கிடையாது. டெலிகிராம் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில் போய் மட்டும் மாட்டிக்காதீங்க. நம்ம எந்த ஒரு காஸ்ட்டும் கேட்கறது கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிட்காயின் அதெல்லாம் பற்றி பேசுறது கிடையாது, அது மாதிரிலாம் இருந்தால் போய் மாட்டிக்காதீங்க. என்னுடைய ஐடி இதுதான், சிம்பிளாக நீங்கள் அதை ஸ்மால் லெட்டரில் எல்லாமே டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்ல. ட்ரைனிங் வேணும்னா விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? சரி, அப்போ அடுத்தது நம்ம ஸ்டாக் பார்த்துருவோம். அடுத்த ஸ்டாக் வந்து இந்துஸ்டவர் வந்து நல்லா இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்துஸ்டவர் நம்ம எப்போ பை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 162 ரூபாய்க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். 162 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் ஏறிச்சின்னு சொல்லிட்டு பை பண்ணக்கூடாது. இதை தாண்டட்டும், தாண்ட பேர் வாங்கினீங்கன்னா 172 ரூபா டார்கெட்டு. அடுத்தது வந்து 184 ரூபா. ஸோ இது வந்து ஸ்லோவாக ஏறும். இந்த இடம் வரும்போது கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது எங்கிட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், எப்போ இறங்கணும், எங்கே எந்த இடத்துல விற்கணுன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ 184 வரைக்கும் டார்கெட்டு, ஃபைனல் டார்கெட் 164. ஸோ இது வரைக்கும் பொறுமை இருக்கவங்க பண்ணுங்கள். பொறுமை இல்லாதவங்க பிரேக் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்துஸ் டவரு நவகார்ப் அப்படின்ற கம்பெனி நீங்க நல்லா இருந்திருக்கு. நவகர் 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 கார்பரேஷன் நவகர் கார்பரேஷன் ஆ இந்த கம்பெனி 63 ரூபாயில க்ளோசிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க, அமேசிங்கா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நீங்க வந்து ஒரு 5 பாயிண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது ஸ்மால் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப்பா இருக்கும், ஒரு குட்டியான ஒரு பிரைஸ்ல இருக்கக்கூடியது. நிறைய பேர் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் ஒரு 5 பாயிண்ட்ல நீங்க வந்து க்ளோஸ் பண்றோம்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் இன்ட்ராடே. ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து நம்ப முடியாது, திடீர்னு கவுத்து விட்டுருவாங்க. அதனால நல்லா இருக்கானா இன்ட்ராடே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் இருக்கானா இதுதான் ஃபைனல் டார்கெட்டா இருக்கும், 68 ரூபா. ஸோ ஆல்ரெடி ஏறிடுச்சு இன்னைக்கு, நான் பார்க்கல, லாஸ்ட்டாக தான் இப்போ செக் பண்ணும்போது பார்த்தேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சு, இல்லைனா முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிரேக் அவுட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 64 ரூபாயில் பை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 68 ரூபா, 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் எடுக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? இந்த ஸ்டாக் வேணா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை உடச்சிதுன்னா வேணா ட்ரை பண்ணுங்கள், பிடிஎஸ்டி மாதிரி இல்லைனா வேண்டாம் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இது போல வீடியோக்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.